ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக வந்து எப்படி வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து நேம் வச்சுருக்கேன், அதே போல் வந்து ரேங்க் பர்சன்டேஜ் வந்து ஒரு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரேண்டமாக வந்து ரேங்க் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறோம். இது வந்து இது சும்மா ஒரு ஃபார்முலா எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு டம்மியாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரேங்கை வந்து ரேண்டமாக யாருமே போட மாட்டாங்க, பட் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சும்மா ஒரு டம்மியாக ஒரு ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரேண்டமாக எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணணும், அல்லது வந்து ரேண்டமாக வந்து உங்களுக்கு ஒரு நம்பரை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறப்ப நீங்கள் போய் ஒவ்வொன்றும் சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக தேவைப்படும், அப்போ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஈக்குவல் கொடுத்துட்டு REND அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் மட்டும் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பர்சன்டேஜ் வந்துருச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி பர்சன்டேஜை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பக்கத்தில் வந்து நான் கொடுத்துருன்னு பாருங்கள், REND ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வரும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது நீங்கள் மேலே இருக்கிற அந்த பர்சன்டேஜை வந்து கிளிக் பண்ணினீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஆகும். அப்படி இல்லை, பர்சன்டேஜ் வேணாம்னா நீங்கள் வந்து எடுத்து விட்டுருவோம். ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற அந்த பர்சன்டேஜை கிளிக் பண்ணலாம். ஓல்டு எக்ஸல் ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், ஓல்டு எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லில் போயிட்டு, ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துட்டு எத்தனை டிஜிட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும். இப்போ இதை வந்து நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எல்லாம் மாறி போச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த 86 டெலிட் பண்ணனாவே இங்கே பர்சன்டேஜ் எல்லாம் மாறிடும். ஸோ நான் இங்கே வந்து ஏதாவது 2 நம்பர் போட்டேன்னா பர்சன்டேஜ் மாறும். ஸோ இந்த 2 நம்பர் டெலிட் பண்ணணும்னா பர்சன்டேஜ் மாறும். ஸோ முன்னே நான் போட்டேன்னா பர்சன்டேஜ் மாறும். ஸோ முன்னே நான் டெலிட் பண்ணணும்னா பர்சன்டேஜ் மாறும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக நம்மளுக்கு நம்பர் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா. ஸோ இது எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரேங்கை வந்து ரேண்டமாக போட முடியாது, மார்க்கை ரேண்டமாக போட முடியாது. ஸோ எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எல்லு கொடுத்தீங்கனாலுமே ரேண்டமாக மாறும். ஸோ நான் வந்து லெட்டர் தான் கொடுத்துருக்கேன், பட் ரேண்டமாக மாறுது. டெலிட் பண்ணாலும் ரேண்டமாக மாறும். ஸோ வேறு லெட்டர் நான் கொடுக்குறேன் பாருங்கள், ரேண்டமாக மாறுது. ஸோ இந்த மாதிரி வந்து லெட்டர் டெலிட் பண்ணுறேன், ரேண்டமாக மாறுது. ஸோ ரேண்டம் நம்பர் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து மார்க்லேயோ இல்லை பர்சன்டேஜ்லேயோ போட முடியாது. ரேண்டமாக ஏதாவது நம்பர் இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுல இன்னொரு விதமான ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுலேயே நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளார வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ரேண்டமாக வேணும்னா நம்ம 1-100 எது எந்த நம்பர் வேணால் வரும். அப்படி இல்லாமல் எனக்கு 20-30 ஏதோ ஒரு நம்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ராஜு சுமோ அப்படிங்கிறவருக்கு வந்து சேலரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு இந்த கேட்டகரியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அல்லது ராஜா, பாபு, சுரேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வேறு கேட்டகரியில் வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் REND அப்படின்னு போட்டுட்டு பிட்வின் BETWEN அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பாட்டம் அதாவது என்ன அமௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நீங்கள் வந்து 20,000 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ கமா கொடுத்துட்டு ஒரு 40,000 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து 20,000 40,000 ரேண்டமாக வந்து இவங்களுக்கு நீங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் REND BETWEN அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு சேலரியோ அது எதுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிற சேலரியை கொடுத்து க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா, ஸோ ரேண்டமாக வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணினீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கேட்டகரியில் நீங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதே ஃபார்முலா தான். REND ஈக்குவல் கொடுத்துட்டு REND BETWEN கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ இவங்களுக்கு வந்து 5,000 இருந்து கமா கொடுத்துட்டு
10,000 நீங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 5,000 to 10,000 ரேண்டமாக சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த 5 to 10 தான் வரும். இதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஸோ வந்து 5 to 10 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 40 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிட்வீன் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணாமல் நார்மலாக வந்து RANDஅப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 1 to 100 எந்த நம்பர் வேணால் செலக்ட் ஆயிரும். இல்லை ஒரு பிட்வீன் வந்து உங்களுக்கு 50 to 60 இல்லை 60 to 70 அதுக்குள்ளார தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா பிடிச்சதுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் ஒரு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.